அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோயிலுக்கு செல்வதாக கூறி களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பக பகுதியை பாழ்படுத்துவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை நீதிபதி வேதனை தெரிவித்திருக்கிறார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கருணாகரன். கருணாகரன், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், அதாவது வந்து நெல்லை மாவட்டம் விக்கிரங்க சிங்கோபுரம் பகுதியைச் சேர்ந்த பழங்குடியின அதாவது மலைவாழ் மக்கள் பெண் வந்து சாவித்ரி என்பவர் வந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் வந்து களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்திற்குள் வந்து சொரிமுத்து அய்யனார் கோவில் உள்ளது. மேலும் வந்து அந்த காப்பகத்திற்குள் தற்பொழுது அத்துமீறி பக்தர்கள் என்ற போர்வையில் பலர் உள்ளே வருகின்றனர். மேலும் நாள்தோறும் வந்து அத்துமீறி உள்ளே நுழைந்து காப்பகத்தை பாழாக்குகின்றனர். எனவே வந்து அந்த களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்திற்குள் அனுமதிக்கப்பட்ட பகுதியை தாண்டி பக்தர்கள் மற்றும் வந்து பொதுமக்கள் நுழைவதை தடுக்க உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் எஸ் எஸ் சுந்தர் மற்றும் வந்து மரத சக்கரவர்த்தி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர் தரப்பு கூறுகையில் வந்து அதாவது வந்து களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்திற்குள் அனுமதிக்கப்பட்ட பகுதியில் வந்து ஒரே நேரத்தில் 340 பேர் தான் அனுமதிக்கப்பட வேண்டும். ஆனால் வந்து 300,000 பேரை வந்து கடந்த ஆடி அமாவாசையின் போது அனுமதித்துள்ளனர். மேலும் வந்து அந்த பகுதியில் வந்து நாள்தோறும் சனி ஞாயிறு உள்ளிட்ட பகுதிகளில் வந்து அந்த மாதிரி விதிமீறலை மீறி ஆயிரக்கணக்கான அனுமதிக்கப்படுகின்றனர். அவர்கள் வந்து வனத்துறையை பாழாக்குகின்றனர் என முறையிட்டார். அப்பொழுது குறுக்கிட்ட நீதிபதிகள் வனத்துறையில் கோவிலுக்கு செல்கிறேன் என்று கூறிக்கொண்டு வனத்துறைக்குள் சிலிண்டர்கள் மற்றும் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சென்று வனத்துறையை வந்து பாழாக்குகின்றனர். இது கண்டிப்பாக ஒழுங்குமுறைப்படுத்த வேண்டும் என்று கருத்து தெரிவித்த நீதிபதிகள் மேலும் வந்து வனப்பகுதியில் வந்து பாதுகாக்கும் உரிய விதிமுறைகளை அமல்படுத்த வேண்டும் என்று கூறி இது குறித்து வனத்துறை செயலாளர் மற்றும் வந்து களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பக வன பாதுகாவலர் உள்ளிட்டோர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். பாலவேல், நன்றி. கருணாகரன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.